हेलो फ्रेंड्स वेलकम टू इरोड अम्माची समयल इदु नम्म वीट्टु समयल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु अवल वच्चिट्टु ओरु पुलि सादम मेथड्ल ओन्नु पण्णलाम अदु लंच बॉक्सुक्कु नींग एडुत्तुट्टु पोलाम मॉर्निंग टिफनुक्कु ईवनिंग टिफनुक्कु इदु नल्ला ईसिया செஞ்சு சாப்பிடலாம் இதை எப்படி செய்யலாம் பாப்போம் வாங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சிருங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சாட்ட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க உங்களுக்கு செகப்பு அவல் கிடைச்சாலும் பரவால அப்படி இல்லனா இந்த மாதிரி வெள்ளை அவல் கிடைச்சாலும் பரவால வாங்கிட்டு வந்து இத ஃபர்ஸ்ட் ஜலிச்சுக்குங்க ஏனா இதுல வந்து அந்த தவுடு தூசி எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கு அப்படிண்டே இதிலே தவுடெல்லாம் கூட இருக்கும் இப்போ பாருங்க இது நல்லா ஜலிச்சாச்சு இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க இந்த ரெண்டு வாட்டி கழுவிடுங்க रेवाटी कलविया और स्ट्रेनर एडिकटर मारे और स्ट्रेनर एमकनिंगा एक्स्ट्रा तेलिए वो इपड़े ऊरीकटो इत वे एपड़ी वो नम्बर पुलिकाचल पड़लान पापो ना कल कलो अवल वचर इतक पाती इप्ली अमक पाती निका अल्वक पुलो ना तेल ऊरा वे करेचे वड़ी एचकें இப்போ புளி காய்ச்சல் பண்றதுக்கு நம்ம வந்து பொடி ஒன்னு ரெடி பண்ணனும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம் ஒரு 15 மிளகு எடுத்துக்கலாம் இதிலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்குல்லங்களா அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் ஊத்தாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் कर्वप्पिला இதெல்லாம் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகும் உளுந்தம்பருப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு 10 கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் முழுசா போட்டுறலாம் ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் நம்ம சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க உங்க கிட்ட காமிச்சேன் இல்லீங்களா புளி அத வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி कल स्पून मंजल तूल पेटकलिकाचल्क उपर रे निषं कुछ ऐसा नम्बर कमिया वो रे निषं कु ना एल कसिजी वरण नम्बर वरत वाली अपून अल्वक इतना மீதி இருக்க பொடியை நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்க அப்படினா இந்த பொடி நம்ம என்ன பண்ணலாம் நீங்க எப்போ வந்து நீங்க புளிக்குழம்பு வச்சாலும் சரி அப்படி இல்லேனா மறுபடியும் நீங்க புளிய இந்த மாதிரி புளிக்காச்சல் பண்ணாலும் இத யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாட்டி அரைச்சிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு வந்திருச்சு நல்லா புளியோட வாசம் ஃபுல்லா போயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்க பாருங்க அவல் வந்து நல்லா உதிரி உதிரியா நல்ல மெத்து மெத்துன்னு நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு சாதம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இத எடுத்து இத கலக்கிரலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விடணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா இந்த சாரம் ஃபுல்லா இந்த அவல் வந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும்
இனிமே லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் யாராவது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலும் நல்ல இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து உடனே செஞ்சிடலாம். இந்த பொடியெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்க, அவள் புளி சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அவள் செஞ்சு வச்சுட்டு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு கெட்டே போகாது. ஏன்னா சாதத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அவள் புளி சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.